வணக்கம் வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வது அப்படின்றதுல அது மிகப்பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து எத்தனை பேர் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து சரியா பயன்படுத்திருக்கிறோம் அந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பெரும்பாலும் கோட்டை விட்டுருவாங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க மிஸ் பண்ணிவிட்டு அரிய வாய்ப்பு அப்படின்னு இருக்குவாருங்க அதை கோட்டை விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடச்சி அப்படியே கோட்டை விட்டுவிட்டோமே அந்த வாய்ப்பை வந்து உரிய முறையில் நாங்கள் பயன்படுத்தியிருந்தால் நாங்கள் இருந்திருக்க இடமே வேற எவ்வளோ பெரிய உயரத்தில் போய் நாங்கள் உட்காந்துருப்போம் அப்படியே வந்து கிட்டத்தட்ட பைத்தியக்காரத்தனமாக தேடி வந்த வாய்ப்பை சிறிது கூட பொருட்படுத்தாமல் கோட்டை விட்டுட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே இனிமேல் அப்படிப்பட்ட வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையில் உட்காந்து அழுதுகிட்ருப்பாங்க கதறி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட மேட்டர்களை நான் நிறைய இப்படிப்பட்ட மனிதர்களை இப்படிப்பட்ட நண்பர்களை நிறைய நான் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய பார்க்கும்போது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன் இப்படி கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டாமா இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும்னு கொஞ்சமாக எதிர்பார்த்தீங்களா ஏன் இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னு இல்லை சார் எங்களுக்கு தெரியாமல் போச்சு உண்மையிலேயே இப்போ ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட வாய்ப்பு வருமான தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் போட்டக்கிட்ருப்பீங்க அதாவது கேர்லஸ்ஸாக இருந்திருப்பீங்க அசால்ட்டாக இருந்திருப்பீங்க பெருசாக நினைக்காமல் இருந்திருப்பீங்க இல்லாட்டி கவனத்தை வேறு எங்கேயோ வச்சுருந்திருப்பீங்க அப்படியே உங்கள் பக்கத்துலேயே அந்த கதவு வந்து நீங்கள் திறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கோம் நீங்கள் அதை கண்டுக்கிறாமல் அப்படியே போயிருப்பீங்க இதை மாதிரி ஆகி அதுக்கு பிறகு அந்த வாய்ப்பு வேறு யாருக்கோ வேறு யாருக்கோ போயிருக்கோம் வேறு யாரோ அதுக்குள்ளே நுழைஞ்சு போயிருப்பாங்க அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க கோடிஸ்வரணாக இருப்பாங்க மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருப்பாங்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படியே வரலாறு படைச்சிருப்பாங்க நீங்கள் வந்து அப்படியே தூரத்தில் நின்று அவங்கள அண்ணாந்து பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கு பிறகு நீங்கள் ஃபீல் பண்ணி நான் இருக்க வேண்டிய இடம் அது நான் வந்து இப்படி கோட்டை விட்டுட்டேன் நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் போய் உட்காந்துட்டார் அவர் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார் நான் சரியாக பயன்படுத்தாம அசால்ட்டாக இருந்து அப்படியே கேர்லஸாக விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் நிறையா நீங்களும் நிறைய பார்க்கலாம் நானும் நிறைய பார்த்துருக்கேன் இந்த இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி ஓஷோ சொல்கிறார் அவர் வந்து அதை மேற்கோள் காண்பிப்பது கௌதம புத்தருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை வந்து ஓஷோ சொல்கிறாரு அதாவது கௌதம புத்தருக்கு நிறையா சீடர்கள் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட சீடர்களில் கௌதம புத்தருக்கு ஒரு கண்பார்வை தெரியாத ஒரு சீடர் கண் பார்வை தெரியாத சீடர் அவருக்கு கண்பார்வை கிடையாது அந்த கண் பார்வை தெரியாத அதாவது பல சீடர்கள் அப்படியே வர்றாங்க வரும்போது அப்படி கண் பார்வை தெரியாத ஒரு சீடரை வந்து ஒரு அறைக்குள்ள அறைக்குள்ளே வந்து அப்படியே கதவுகள்லாம் மூடி இருக்கக்கூடிய ஒரு அறை இப்போ நம்ம காரைக்குடியிலலாம் இருக்குது இல்லையா செட்டிநாடு ஏரியாவிலலாம் சொல்கிறாங்க இல்லையா நிறைய வந்து நூறு ஜன்னல் இருக்கும் ஐம்பது கதவுகள் இருக்கும் எழுபது கதவுகள் இருக்கும் அப்படின்லாம் பெரிய அரண்மனை போல் வீடு அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேலஸ் மாதிரி அரண்மனை போல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீடு அந்த கட்டிடத்துக்குள்ளே ஒரு கண் பார்வை தெரியாத ஒரு மனிதரை தன்னுடைய சீடர் தன்னுடைய சீடரை கௌதம புத்தர் உள்ளே அனுப்புகிறார் அனுப்பி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மொத்தம் ஆயிரம் கதவுகள் இருக்குது அந்த கட்டிடத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கதவுகள் மூடியிருக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் டோர்ஸ் க்ளோஸ்ட் ஒரே ஒரு டோர் திறந்துருக்கு கண் பார்வை தெரியாத இந்த மனிதர் அந்த ஒரு கதவு இருக்கு இல்லையா திறந்திருக்கக்கூடிய கதவு இருக்கு இல்லையா அது எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த கதவு வழியாக வரணும் இதுதான் புத்தர் வந்து அவருக்கு வச்சு வச்சுருந்த சோதனை நைன் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது அப்போ கண் பார்வை தெரியாதவருக்கு என்ன தெரியும் அவர் பார்வையே தெரியாது இல்லை அப்போ டோர் வந்து திறந்திருக்கு ஒரே ஒரு கதவு திறந்துருக்கும் அதில் வெளிச்சம் வரும்ன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்லை அவரை பொறுத்தளவில் எல்லாமே இருட்டு தான் அவர் அப்படியே போகிறார் அப்படியே நடந்து 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 அந்த இருள் நிறைந்த அரண்மனையில் அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு கதவையும் தாண்டி 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 தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கதவுகளை அவர் தாண்டிட்டார் ஆயிரம் இருக்குல்ல தௌசண்ட் ஆயிரமாவது கதவு பக்கத்தில் நெருங்கியாச்சு அந்த கதவு தான் திறந்திருக்கு அந்த கதவு வழியாக அவர் வெளியே வந்துடலாம் திறந்திருக்கக்கூடிய கதவு அதுவரை இவர் தேடிக்கிட்டே வந்தாலும் அந்த ஆயிரம் ஆயிரமாவது கதவு இருக்குல்ல அது பக்கத்தில் வந்த உடனே இவருக்கு வந்து கழுத்து பக்கத்தில் அரிச்சிருச்சு அரித்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அந்த கவனம் போயிருச்சு வெளியே போகிறது அப்படின்ற கவனத்தை விட்டுக்கிட்டு அப்படியே சொ சொரிய ஆரம்பிச்சிட்டார் கையை வச்சு அப்படியே இப்படி சொறிவோம்ல இப்படி சொறிஞ்சிக்கிட்டு சொறிஞ்சிக்கிட்டே அதை தாண்டி போயிட்டார் தாண்டி போயாச்சு கதவு திறந்துருக்கு அது வழியாக இவர் வெளியே வர வேண்டிய ஆள் அதை தாண்டி போயாச்சு தாண்டி போயாச்சு போ போன பிறகு இப்போ என்னாச்சுன்னா ஆயிரம் கதவுகளை இவர் தாண்டி வந்தாச்சுன்றதை மட்டும் ஒரு தகவலை மட்டும் சொல்கிறாங்க ஆயிரம் கதவுகளை தாண்டி நீ போயாச்சு நீ வந்து அந்த வெளியே வரக்கூடிய கதவு வழியாக நீ வெளியே வரவில்லை ஆனால் ஆயிரம் கதவை நீ தாண்டிட்ட தாண்டியாச்சு பாஸ் பண்ணி போயிட்ட அந்த ஆயிரமாவது கதவு தான் திறந்துருக்குன்றதை சொல்லலை ஆயிரம் கதவுகள் அதில் ஒரு கதவு திறந்திருக்க கதவு நீ அதெல்லாம் தாண்டி போயாச்சு மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சரி ஓகே இப்போ என்னென்னா மறுபடி ரிட்டன் திரும்பி வா திரும்பி வந்து மறுபடி ஒரு அந்த கதவு கதவு வழி வெளியே வந்துரு அப்படின்றதான் சொல்லுது இப்போ என்ன மேட்டர்னா அப்படி வரும்போது திரும்பி வரும்போது முத கதவே வந்து அப்படி திரும்பி வந்தால் என்ன இருக்கும் முத கதவே வந்து திறந்திருக்க கதவு தானே வரையும் அப்படி வெளியே வந்துடலாம்ல அவர் அவர் அப்படியே மறுபடி ஆயிரம் கதவுகள் இதில் என்னென்னா வெளியே வரல அவர் அவர் அங்கேயே தான் அதுக்குள்ளேயே ஈடுபூமுக்குள்ளேயே இங்கேயும் எங்கேயும் போய் இங்கேருந்து போக வேண்டியது தான் அங்கேருந்து வர வேண்டியது தான் மறுபடி இங்கேருந்து போக வேண்டியதா அங்கேருந்து வர வேண்டியது தான் வெளியே வர போகிறது இல்லை மறுபடியும் ஒரு வேளை அவர் ரொம்ப கிண்டலாக வந்து ஓஷோ வந்து தனக்கு அவருக்கு கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக கேலி கேலி கிண்டலோட எழுதுவாரில் அவர் நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர் தானே ஓஷோ ஓஷோ என்ன எழுதுறாருனா கௌதம புத்தர் இப்படி சொன்னார் அந்த ஆயிரம் ஆயிரமாவது கதவு அந்த கதவையும் மிஸ் பண்ணியாச்சு திறந்திருக்க கதவு வழியாக வெளியே வர வேண்டிய ஒரு ஆள் அந்த நேரத்தில் அவருக்கு கழுத்து வந்து அரிசிச்சு அப்படின்றதுக்காக கையை வச்சு சொரிய போயிட்டார் சொரிஞ்சிட்டு அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே அதை தாண்டி போயிட்டாரு திரும்பி வரும்போது அதே மாதிரி என்ன நடக்கும் அதை திறந்தெடுக்க கதவு பக்கத்தில் மறுபடியும் இன்னொரு விட சொரண்டு அவ்வளோதான் சுரண்டிட்டு அதை தாண்டி அப்படியே வருவார் அவர் எங்கே வெளியே வர போகிறாரு அப்படின்ற ஆங்கிளில் ஓஷோ வந்து கௌதம புத்தருடைய வாழ்க்கையில் கௌதம் கௌதம புத்தர் தன்னுடைய சீடருக்கு சீடர்களிடம் உண்டான சீடரிடம் உண்டான அனுபவத்தை கௌதம புத்தரை வந்து ஒரு ஒரு அந்த கதையை ஒரு மேற்கோளாக வைத்து ஓஷோ வந்து எழுதியிருக்காரு இப்போ நீங்கள் இதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி பல மேட்டர்கள் நடந்திருக்கோம் அதாவது நீங்கள் பல வாய்ப்புகள் வந்திருக்கோம் வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட அப்படியே உங்கள் பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கோம் நெருங்கி வந்திருக்கோம் நம்ம வந்து வாய் வர வந்துட்டு அப்படியே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல கைக்கு வந்தது கைக்கு வந்துருச்சு கைக்கு வந்தால் தான் உங்களால் பிடிக்கலை பிடிக்க முடியாமல் விட்டுட்டீங்க கோட்டை விட்டீங்க அது அப்படியே கை நழுவி போயிருச்சு கை நொழுவி போய்விட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இந்த இத்தகைய எப்படி கண்பார்வை தெரியாத ஒருத்தர் வந்து பக்கத்திலே கதவு இருந்தால் அந்த கதவு வழியை வெளியே வராமல் இன்னும் இருட்டு அறைக்குள்ளேயே உலாவிக்கிட்டு இருக்காரோ போலத்தான் நீங்களும் வாய்ப்புகள் இருக்குது சந்தர்ப்பங்கள் கிடைக்குது மிகப்பெரிய வாய்ப்புகள் கதவை தட்டுது உங்களுக்கு பொற்கதவுகள் கதவை திறக்குது உங்களை உள்ள நுழைய வைக்கிறதுக்காக நீங்கள் அந்த கதவுகளுக்கு உள்ளே நீங்கள் நுழையவில்லை அப்படி ஒரு கதவு இருக்குன்றதே தெரியாமல் நீங்கள் வந்து அந்த இருட்டு அறையிலேயே உலாவிக்கிட்டு இருக்கீங்க சந்தர்ப்பங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே அப்படி கூப்பிடுது உங்களை வா 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 அப்படின்னு கூப்பிடுது நீங்கள் போகலை உங்கள் கவனம் இங்கே இல்லை உங்கள் கவனம் வேறு எங்கேயோ இருக்குது இதை பற்றி அசால்ட் அப்படின்றம்ல கவனக்குறைவு மிகு அந்த கூர்மையற்ற நிலை அதை அக்கறை இன் இன்மை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அலர்ட்டாக இல்லை ஆக்டிவாக இல்லை நீங்கள் வந்து அப்படியே சுறுசுறுப்பாக இல்லை அப்படியே ஒரு டல்லாக இருக்கீங்க அதில் வந்து அப்படியே ஒரு அக்கறை இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் நூறு சதவிகித கவனம் இல்லாமல் எப்படியும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வெளியே சென்று மிகப்பெரிய சாதனைகள் புரிய வேண்டும் என்ற அந்த அந்த எண்ணமே சிந்தனையே இல்லாமல் இப்படியே இருந்தீங்கன்னா அந்த இருட்டு அறைக்குள்ளேயே இப்படியும் அப்படியும் இப்படி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த கண்பார்வை தெரியாத மனிதர் எப்படி எந்த இருட்டு அறைக்குள்ளேயே இருக்கிறாரோ அதை போல் நீங்களும் இருக்க வேண்டியதுதான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா சந்தர்ப்பங்கள் நமக்காக காத்திருக்கின்றன சந்தர்ப்பங்கள் நம்மை தேடி வருகின்றன சந்தர்ப்பங்கள் நமக்கு அருகிலேயே இருக்கின்றன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றாங்கள அது நம்ம பக்கத்துலேயே இருக்குது அந்த கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்போவுமே சிக் அப்படின் அதை மாதிரி பிடிச்சிக்கிறணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சந்தர்ப்பம் வந்து வேறு யாருக்கோ போயிடும் அந்த வாய்ப்பு வேறு யாருக்கோ கிடைச்சிரும் வேறு யாருக்கோ கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து அப்படியே தேர்ட் பர்சன் நின்று அண்ணாந்து பார்த்து அப்படியே ஏங்கி தவிச்சு அப்படியே ப அவரை வந்து அப்படியே நமக்கு போயிருச்சே அப்படின்னு நினச்சி விரக்தி அடைஞ்சி முக்காடு போட்டு ஒரு மூளையில் உட்காந்து நோ யூஸ் பிரயோஜனமே இல்லை இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் கண்களை திறந்து வைத்து கொண்டு இருக்க வேண்டும் திறந்திருக்கக்கூடிய கதவு எந்த இடத்துல திறந்திருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது வாய்ப்பு எந்த இடத்துல இருக்குது வாய்ப்பு நம்மளை தேடி வந்துருச்சா அந்த கிட வந்துருச்சுன்னா அந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது பயன்படுத்திக்கிட்டு அதன் வழியாக சென்று மிகப்பெரிய சாதனைகளை எப்படி படைப்பது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேறொருத்தருக்கு போகாத அளவுக்கு எப்படி பார்த்து கொள்வது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன் இது ஒரு கதை அப்படின்னு நினச்சி எடுக்காமல் இல்லாட்டி இது ஒரு சம்பவம்னு நினச்சி எடுக்காமல் கௌதம புத்தருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை மாதிரி நினச்சி இதை கேட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறாமல் இதை ஒரு பாடமாக நினைத்து கொண்டு வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய பாடம் நாம் இதை கட்டாயம் பின்பற்றி நடந்து மிகப்பெரிய சாதனைகளை படைக்க வேண்டும் வாய்ப்புகளை கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகாத அளவிற்கு மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆழமாக பதிய வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் இதை கேட்கக்கூடிய எல்லாருமே வாழ்க்கையில் வந்து மிகவும் கவனமாக இருந்து வாய்ப்புகள் கை நழுவி போகாத அளவிற்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் கட்டாயம் பார்த்துக்கிறவீங்கன்னு நினைக்கிறேங்க பார்த்துக்குங்க ஓகேயா இதே மாதிரி பல பல பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து இந்த சைடில் பேசிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க தொடர்ந்து நான் பேசக்கூடிய இத்தகைய நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா இந்த சைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் நீங்கள் பெற்ற பயனை மற்ற எல்லாரும் பெறணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெல்விஷர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க பண்ணுறிங்களா பண்ணுங்கள்